பாடல் சிறையில் படிச்சாச்சு இப்போது 100 மார்க் வாங்கும்படியா பரீட்சை முடிச்சாச்சு அட பாசம் ஆயாச்சு புது மனுஷனியாச்சு பல மாசங்க பல வருஷங்க இப்ப பறந்து போயாச்சு நேற்று வரைக்கும் வாழ்க்கை பாடம் சிறையில் படிச்சாச்சு இப்போது 100 மார்க் வாங்கும்படியா பரீட்சை முடிச்சாச்சு இப்போது வெளிச்சந்தால் பிறக்கே பறந்தவாம் வெளியே எங்கேயும் பறந்து போகியே ஒரு காலந்தான் வண்ண கூலந்தான் புது வசந்தம் பிறந்தாச்சு இப்போது நடப்பதே நினைவு காற்றிலே படகு சென்றாலும் கரை வரும் பிறகு புயல் ஓய்ந்தது வெயில் காய்ந்தது துன்பம் முழிந்த கதையாச்சு
கிளம்பிங்க. படிச்சவர் மாதிரி தெரியுது, பேண்ட் ஷர்ட் வேற போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான்சென்ஸ். நீங்க யாரு? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். அங்க போலாம். பெட்டியை கொடுங்க. வாமா சீதா, ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். வணக்கம். நிக்கல உட்காருங்க. வாங்க வாங்க. சிங்கத்தோரு, இந்த ஊர் ஜனங்க முருகா, உங்க அண்ணன் விநாயக, மாரியம்மா, காளியம்மா, இவங்கள மட்டும் தெய்வமா நினைக்கிறது இல்ல. அந்த லிஸ்ட்ல என்னையே சேர்த்திருக்காங்க. ஓஹோ, இந்த ஊர் ஜனங்களுக்கு நீங்க தான் நடமாடும் தெய்வமா? அப்படி நான் சொல்லிக்க மாட்டேன், இந்த ஊர் ஜனங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாமே நான் தான். இன்னொன்னு, இந்த மண்ணை புதுசா யார் மிதிச்சாலும் முதல்ல என்ன வந்து பாத்துட்டு தான் போகணும். இது உங்க சட்டமா இல்ல ஊர் சட்டமா? நீ விடுக்கு விடுக்குன்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படி பாக்குற? அதுவா? இது எங்க தாத்தாவுடையது. அவர் புலி வேட்டை ஆடுறதுல பயங்கர புலி. இது எங்க அப்பாவுடையது. அவர் காட்டெருமை வேட்டாடுறதுல பெரிய ஆளு. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. ஏன்னா இந்த கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்கே எனக்கு நேரம் பார்க்கலாம். படத்தை பாக்கலையா? நில்லுமா, அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா ஸ்ரீ 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 திரு பாண்டித்தோரன். இந்த ஊர் ஜனங்க, இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷங்க எல்லாருமே எங்க அப்பா கால தொட்டு கும்பிடுவாங்க. இல்லப்பா, நீ தொட்டு கும்பிட்டுக்குமா? மிஸ்டர் சிங்கதுரை, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க சர்வெண்ட் இல்ல. எதுக்காக நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்ற ஆள கும்பிடுறதுக்கும் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கும் வந்தவன் நான் இல்ல. கொஞ்சம் முரட்டு குதிரை போல இருக்க, பழக்கப்படுத்திதான் சவாரி பண்ணணும்.
என்ன தாண்டவராயா, டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிற, துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல, ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொழுப்புல ஒன்னும் குறைச்சல் இல்லையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? கூலிக்கட்ட தினமா பேசாதியா? என் மகனுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காரு. புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்தேன். பேசக்கூடாது. வெட்டு ஒண்ணு, துண்டு ரெண்டா இருக்கணும். வந்த விஷயம் என்ன? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நான் டெய்லரா இல்லையா? வாய கூட தச்சு காமிக்கிறேன். ஐயா, அது இல்லீங்க. வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால்னு போர்டு போட்டிருக்கேன் தெரியுமா? என் பேர் கோபால், சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாலதி, சுருக்கனா மால். ரெண்டு கூட்டுங்க, கோல்மால். நல்ல வேலை, உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இல்லையா, எதுக்கு வந்த? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். எவ்வளவு போட பாத்தியா? பாட்டனு. பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படுதுல. உன் மகள் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பாக்கணுமே. அவ தச்சு துணியவா? இல்ல, அக்காவே. உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பாக்க தெரியுமா? இல்ல, நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்ன வைத்தியர பாக்க சொல்லுவா. திமுற பாத்தியாயா? நான் யாருன்னு சொல்லுவேன். இவர் அரசாங்க உத்தியோகம் பாக்குறாரு, சின்ன சம்பளத்துக்கு. சிங்கதுரையிட்ட ஜால்ரா போடுறாரு, பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனும். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சிங்கதுர கண்ணு அவன் மேல விழுந்துருச்சுன்னா ராஜா எடுத்துருவாரு. எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேர் கையாடுவான். ஏயா, இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு என் மக வருவா, அளவெடுக்க சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டிக்கு ஓரம் தச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுர கிட்ட சிறப்பா 4 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுற? ஸ்டூல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. வெளியே என்ன? ஏன் இந்த எடுபடி இப்படி பேசிட்டு போறான்? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி தெரிஞ்சா மறுபடி தச்சு போட்டுக்கலாம். கற்பிழந்துட்டாடா. என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. வர்றாங்க பாரு. பாத்தம்மா, பாதையில குங்க விட குழி அதிகமா இருக்கும். என்ன அது? ரோடுங்க. அது தெரியுது. கிராமத்துல தார் ரோடு போடுறதுக்கு சிங்கதுர கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு, அதுக்கான பேமெண்ட்ஸே வாங்கிட்டாரு. ஆனா தார் ரோடே காணலையா? என்னையா காரணம்? அது ஒரு பச்சாதாபங்க. என்னது? கிராமத்து ஜனங்களுக்கு கால செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க. தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெம்பி போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம் ஒரு நல்ல எண்ணத்துல தார் ரோடு போடுறதையே விட்டுட்டாருங்க. அதுக்கு வாங்கின பணம்? அது ஒண்ணு இல்லீங்க, பசி. அம்மா, கோழி பண்ணை வச்சா 10 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கதுர 50,000 பணம் வாங்கினாரே, எங்கே அந்த கோழி பண்ணை? இந்த ஊர்ல கோழி திருடன்வா ஜாஸ்திங்க. கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு, பண்ணே ஆரம்பிக்கல. அப்ப அந்த கோழில பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7-8 கிணறு விட்டுறேன்னு சொல்லி சிங்கதுர பணம் வாங்கிருக்காரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணும், தண்ணீரையும் காணும். அது ஒரு கண்ணீர் கதைங்க. மேட்டு தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்னக்கிளி அன்னக்கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு துணியா துடிச்சிருங்க. ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாழும் நடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. மேலும் மேலும் இந்த ஊர்ல கிணறுகளை வெட்டினாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேனு பயந்து கிணறு வெட்டுறத விட்டுட்டாரு. கிணறுக்கு வாங்கின பணம் தண்ணி தான். ஐயோ, என்னமாச்சு? பக்கத்து ஊருக்கு தண்ணிக்கு போனவங்க ஆத்தாவுக்கு முடியாம போயிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நல்லா வேணும், கிழவிக்கு கொழுப்பு தான். வீட்டுல உருப்படாம ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் அனுப்பி வைக்கிறேன்.
விஷயத்துல எது பேசணும்னு உனக்கு அறிவு இல்ல? எழுந்து வாங்க, நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறேன். அம்மா சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு சிங்கதர தப்பு பண்ணிருக்கிறாரு இல்லங்களே, அதுக்காக அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் எழுதுற அளவுக்கு போனீங்கன்னா என்னையா என்ன ஆகும்? சாது மிரண்டால் காடுண்டால் என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஆபீசர் அம்மா, என்ன பத்தி அரசாங்கத்துக்கு எழுதி உங்களால என்ன என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? அப்பாவிக்கு நீங்க ஏமாத்திட்டு இந்த நாட்டு அப்பாவி மக்களை எவன் ஏமாத்து? இந்த ஜனங்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்களே பெரிய லட்சியவாதி, அந்த லட்சியவாதி லஞ்சம் வாங்கல, அந்த உத்தம ஊழல் செய்யல, அந்த தியாகி திருடல, ஏதோ ஆற்றல் போறதுமே ஐயா குடிச்சேன்னா அம்மா குடிச்சேன், ஐயா குடிச்ச வேணும்னா அம்மாவும் குடிக்கட்டும், சுய சேவைக்கு அப்புறம் தாமா பொது சேவை. ஜெயமூர்த்தி இதெல்லாம் சொல்லவில்லையா? சொன்னாங்க, ஆனா இங்க எடுபடல. பெண்களுக்கு மாதிரி மென்மையானவங்க சொல்லுவாங்க, அதனால தான் உங்ககிட்ட நான் தன்மையா பேசிட்டு இருக்கேன். மத்த பொண்ணுங்க மாதிரி நான் போயில நெருப்பு நீ நெருப்பு சொன்னதுதான் எனக்கு நிலைமையே வருது. எங்க போச்சு? இது கவர்மெண்ட் ஆபீஸ், இங்க குடிக்க கூடாது எனக்கு நல்லா தெரியும். நான் என்னைக்குமே மது தர்மத்தை மீறவே மாட்டேன். நான் பண்ண அக்கிரமம் இல்ல, இந்த பயில தானே இருக்கு, இத கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. நீ நேர போலீஸ் ஸ்டேஷன் போற, என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன்? சும்மா சொல்லிட்டு போறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதீங்க, அப்புறம் அதையும் கொளுத்திடுவாரு. என்ன நம்ம சண்பகிட்டு எல்லாம் நம்ம சிங்கதோர ஐயாவோட ஏற்பாடு தான். அப்படியா? சரி, கல்யாணம் திடீர் கல்யாணம், மாப்பிள்ளை மா திடீர் மாப்பிள்ள. செண்பகம், என்னம்மா கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவில்லையே? அம்மா மாப்பிள்ள எங்க காணும்? போய் தாலி கட்டு. இவர மாப்பிள்ள இல்லையா? நான் பாத்து கேட்டு இருக்கேன், யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இது வயசானவர மாப்பிள்ள. இது நீங்க பெற்ற பொண்ணு தானே? இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த வயசான மாப்பிள்ளை பாத்துருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்போ உங்களுக்கும் இஷ்டம் இல்ல, உங்க பொண்ணுக்கும் இஷ்டம் இல்ல, யாரோ ஒருத்தர் கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணம் நடக்குது இல்ல? சொல்லுங்க. முக்கியமா உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு வாழ்க்கை அடிக்கிறத பார்க்க ஆசைப்படுறீங்களா? சும்மா அழுது சொல்லுங்க. என்ன என்னையா பண்ண சொல்றீங்க? ஐயா பெரிய மனசு வச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு முன்னணி நடத்தி வைக்கிறாரு. இது கூட நடக்கல. இந்த ஊர்ல இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையா? பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த கிழவரோட இல்ல பெரியால, இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும், அப்புறம் பாப்போம். எந்திருக்கு பழனிசாமி, ரெண்டு வருஷம் ஆகட்டும் சொன்னல, எந்திரியா மேல வாடா, பயப்படாத வாடா, நான் இருக்க கட்டுற தாலிய. ஐயா தாலியை கொடுங்க, இப்ப அடிய கெட்டு மேலத்த. Ah!
பொங்க பச்சி பொங்க பச்சி அம்மனுக்கு படைப்போம் உங்ககில் நஞ்சையிலும் பொண்ண எழு எடுப்போம் அம்ம வடகிய கண்ணு அது பட்டாலே கட்டாயா கண்ணி கழிஞ்சிடும் பொண்ணு வண்ண வண்ண மாலை வந்து விழும் வேட வைகாசி மாசம் போறக்கும் பொங்க பச்சி பொங்க பச்சி அம்மனுக்கு படைப்போம் உங்ககில்லும் நஞ்சையிலும் பொண்ண எழு எடுப்போம் Thank you.
கையில இருக்கும் போது பனியார மாதிரி இருந்துச்சு, இப்ப ஒரு மாதிரி இருக்குது. தரத்தோட சுகமா இருக்கு. சோப்புக்கு பதிலா இதே தேய்ச்சிக்கலாம் போல இருக்கு. காலு அதா அதா நான் தான் கும்பிடுறேன். இது அதா கால் இல்லையே. ஐயோ நீங்க யாரு? என்னங்க பாத்து முறைக்க வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? விட்டா உள்ளே வந்துருவீங்க போல இருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறீங்களா? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே போக சொல்றீங்களே. நீங்க வீட்டுக்கு வந்திருந்தா கூப்பிட்டுருப்ப. பாத்ரூம் கீழே வந்திருக்கீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வெளியே வாங்க. இப்ப நான் ஒரு மாதிரியா இருக்க, வெளியே வர முடியாது. விஷயத்த சொல்லுங்க. இருட்டுல கடந்த உங்க ஊரு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஐ மீன் எல்லா தெருவுக்கும் லைட் போட போறோம், அதுக்கு நீங்களும் வரணும். இந்த துண்டை கிட்டிட்டவா? நீங்க எப்படி வந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா வரணும். ஏன்னா நீங்க படிச்சவர் இல்ல? பாத்ரூம்ல நீங்க பாண்ட இங்கிலீஷ் பாட்டு ரியலி சூப்பர். இங்கிலீஷ் பாட்டா? பாத்ரூம்ல நான் எங்க இங்கிலீஷ் பாட்டு பாடினேன்? குளிர்ல வளர்றது இவனுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி கேட்டுக்குமோ? டேய் சின்ன சாமி, உனக்கு சுக்கர தசையோ சனி தசையோ தெரியல. தூங்குறியா? ஒண்ணும் இல்ல, தூங்கு. ஏன் நிறுத்திட்ட? அதுக்கு மேல போன தப்பாயிடுவாங்க. எதுக்கு மேல போனா? ஒண்ணும் இல்ல. நீ வர வர ஒரு மாதிரியாவே ஆயிட்ட. சுருளிப்பட்டி சுப்பையாவை கும்பிட்டு வைத்திய பார்த்தா தான் நீ சரிப்பட்டு வருவ. ஏண்டா இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு பாத்ரூம் தான் வருதாடா. வந்தா போயிட்டு வந்து படையண்டா. எனக்கு பாத்ரூம் ஞாபகம் தான் வருதாடா. ஏண்டா இப்ப என்ன குழப்புற? வந்த தூக்கம் போயிட போகுது. அத்தா நான் காலையில பாத்ரூம்ல முகம் கழுவிட்டு இருந்தேனா, முகம் பூரா சோப்பு நிறையா இருந்துச்சா? அப்ப சோப்பு நழுவி கீழே விழுந்து பாத்ரூம் வெளியே போயிடுச்சு. அப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்க புதுசா பொண்ணு, நான் பேரு என்ன? சீதா. காத்திருந்து போச்சான். அந்த சோப்பு நீ தான் எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சேனா? சோப்பா இல்ல இல்ல. அப்பா அந்த சோப்பா எங்க விட்ட? பாத்ரூம்ல. இல்ல அதா அந்த சோப்பு கதை எங்க விட்டா? ஏன் அப்படி பாக்குற? உங்க அப்பா கூட இப்படிதான் எப்பவும் தொண தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு. நீ பிறந்த எல்லா குழந்தையும் ஆதிக்கிட்டே பிறக்கும். நீ பேசிட்டே பிறந்த, இன்னும் பேசிட்டு இருக்க. எப்ப எப்ப தானே நிறுத்த போற? அப்பா நான் வேணும்னா உனக்கு தொந்தரவு பண்ணாம தெருவில் ஒரு சுத்து சுத்துட்டு வருவான். இப்ப நீ படுக்கல, நான் எந்திரிச்சு பாட ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம், நீ பாடுனா ஊரே முடிச்சிடும். போய் பாடு. என்னடா அந்த சோப்பு? நல்ல சோப்பாத்தான். ஒண்ணு சொல்லியா? சின்னசாமி. என்ன பாட்டு? ஏண்டா சின்னசாமி, எங்க வீட்டுக்காரர் எங்கேயாவது பாத்தியா? எந்த கிழடு எங்க அழியதுன்னு பாக்குற வயசா எனக்கு? அப்படி போடுறா என் சக்காலத்தி மவன. கிழடுங்கிட்ட சமத்தையே மாட்டுகிட்ட. நீ ஏண்டா பேச மாட்ட? இந்த காலத்து பசங்களுக்கு 24 மணி நேரமும் பொண்ணுங்க நினைப்பு தானே. சின்னசாமி உனக்கு எப்படா கல்யாணம்? யாத்தாவுக்குதான் தெரியும். உனக்கு எல்லாமே ஆத்தா தானா? எவன் வந்து உங்க ரெண்டு பேரையும் வெட்டி விட போறானோ? உங்கள்தான் கண்டிப்பா
கேண்டா சின்ன சாமி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? என்னாச்சுடா இந்த பாட்டிங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாசம். அவங்க ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னாங்களே. இல்லையே, ஓ அதா, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? எனக்கு தெரியுதா? இங்கிலீஷ் கிட்டே வருது. நீங்க என்ன பிஏவா? என்னவா அதுக்கும் இல்லையா? சிறுசாமி, எப்படி வா? எங்க இருக்கீங்களா? எங்க வேகமா போற? நான் தொட்டிட்டு வந்தேன், அவங்களதான் தேடிட்டு இருந்தேன். என்னே ரோட்ல தேடுற? எனக்குன்னு வீடு இருக்குல்ல. என்ன விஷயம்? சந்தேகம் கேட்கலாம் வந்தா? சந்தேகம் கேட்டு கேட்டு தான் அறிவை விருத்தி பண்ணிக்கணும். என்ன கேளு. இங்கிலீஷ்ல தான். இங்கிலீஷ்லயா? இங்கிலீஷ்லயா கேளு. கரெக்டா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. We will meet in the river bed in evening. அப்ப எப்படி இருக்குமோ? இருக்குமோ? இருக்கணும். ரிவர்னா கரும்பு தோட்டம், பெட்னா படுக்கை, சந்திப்போம். அதாவது கரும்பு தோட்டத்துக்கு நீ படுக்கையோட வந்தா சந்திக்கலாம். அப்படி என்ன அர்த்தம்? இதை விட பெட். அப்படிங்களா? நன்றி தலைவா. இதுவே இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? வாழ்க்கையில ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன். இங்கிலீஷ் பிச்சு உதறிடுவா. உங்களுக்காக நான் இத்தனை காத்துச்சு வந்திருக்கலாம். ஆமா, என்ன இந்த பாயத்துல தான் இல்ல ஜாக்கெட் தைக்கணும். வேண்டாங்க, அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன்.
கொஞ்சம் நல்லா இருக்கும் கொலுசு வாங்கி கொடுத்தா என்ன இருக்கும் தெரியுமா? ஆனா ஒரு பொண்ணை என்ன செஞ்சு பாக்கணும்னு தெரியும். கை நிறைய உடையல் போட்டு பெரிய குங்கும வச்சு முழுக்குத்தி போட்டு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பக்கத்து வீட்டுல ராமசாமி பொண்டாடி இதெல்லாம் பண்ணிக்கல. உங்க வீட்டுல யாரும் பண்ணிக்க மாட்டாங்களா? எனக்கு 3 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதனாலதான் நீ போட்டுக்கிட்ட சின்னசாமி அந்த ஆபீசர் அம்மாவோட விஸ்கியில கலந்த சோடா மாதிரி ஒன்னு ஆயிட்டாங்க.
அந்த பொண்ணோட அறிவும் அந்த பையனோட பலமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா உங்க நிலைமை குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டவன் குழந்தைக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடும். இதுக்கும் மேல விளக்கமா சொல்லணும்னா போதும் புரிஞ்சு புரிஞ்சு ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப நான் வர்த்தமன் சார் பாட்டுல கையோட எடுத்துக்கிட்டமன் இப்பதான் பல்லல் கருவாடு கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் புண்ணாக்கு இல்ல கழுத்த மாடுறதுக்கு காலை மாடுறதுக்கு ஏதாவது இருக்குமா? கழுத்துல கட்டிக்க கயிறு தாமிக்கும் என்ன புள்ள பூச்சி மடல் அடித்த மாதிரி என்ன நோய் 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 வைக்கிறேன். இருக்கிற காசுல செலவு பண்ணாத எனக்கு கொஞ்சம் மிச்சமே. ஏண்டா காசு தரவே மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். அப்பா பேசாம வா இல்ல கூறு போட்டு தந்தையா உன்னை வித்துப்பிடுவான்.
பார்த்த ஞாபகம் காலந்தோறும் வாழும் கண்ணீரம் காத கீர்த்தனம் தாமரே வந்தேதம் வானம் கூற போட சாரல் வீச தூமி இன்று எங்கு பார்த்த ஞாபகம் காலந்தோறும் வாழும் கண்ணான காத கீர்த்தனம் தாமரே வந்தேதம் செய்யும் பாராயணம் நாளும் கையில் என்னும் பொன்னீழையே செல்லடி கண்டினம் காத கீர்த்தனம் காமதே வந்தேன் Thank you.
வாங்க போய் அப்புறம் வா. சரி சரி. Thank you.
சிங்கதுரை இருக்கிற இந்த ஊர்ல புருஷனோட வாழற பெண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. நீங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தன்னந்தனியா தங்கியிருக்கீங்க. சிங்கதுரை செஞ்ச ஒவ்வொரு அயோக்கியத்தனத்துக்கும் நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை பாக்குறப்போ சத்தியமா சொல்றம்மா, இந்த நிமிஷத்திலே நான் உனக்கு அப்பா மாதிரி, என்னாலான எல்லா உதவியும் நான் உனக்கு செய்யறேன். இதுக்கு மேல என்ன சொல்றது எனக்கே தெரியலம்மா. ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நாம இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். எழுந்துருங்க வாங்க வாங்க. என்ன இந்த தலைவர் காணும் வந்துருவாய்யா? அவர் இல்லாம பஞ்சாயத்து அதோ ஐயா வந்துருங்க. நேரத்துக்கு வந்துருவாரியா? நீ எங்க வர போடா? நான் போடா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஓஹோ, இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா ஏதோ தெருக்கூத்து நடக்குதுன்னு நினைச்சேன். எந்த கண்ட்ரியா? எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிடத்தான் வருவாங்க, இவ என்னடா கொஞ்சத்துக்கு வந்திருக்காங்க. சிங்கத்துறை என் பேரை சொல்லி கத்துறா. நான் அப்பவே சொன்னேன் தங்கச்சுமா, இது ஒழுக்கமான ஊரு, இங்க முந்தாலே விரிக்காதுன்னு. கேட்டாலா? 5 ரூபாய்க்கு பறி போன கருப்பா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு அப்பவே சொன்னேன். அன்னைக்கு இதே மாதிரிதான் கத்துறான். சீதா, உங்க கையும் கனவுமா புடிச்சதே இவங்கதான், அவங்க கிட்டே இதை நம்பாதீங்கன்னு சொன்னா எப்படி? இதோ வீதிக்கு ஒரு விடல பையில வச்சுக்கிறதா தெரியும். அழிஞ்சு போன பொழில குதிரை மேஞ்சா என்ன, கழுத மேஞ்சா என்னன்னு நான் போயிடுவேன். ஆனா இவங்க உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அத பிடிங்க, நீங்களே சொல்லிட்டீங்க இல்லாம இருக்குமா? அவ கள்ளக்காரல கண்டுபிடிச்சத நீங்கதான், இனிமே உங்க பாடு அவ பாடு நான் வரேன். ஐயா, ஊருக்கு தலைவர் நீங்க, தப்புக்கு தண்டனை கொடுக்காம போனா எப்படிங்க? நான் இருக்கிறேங்க, இருக்க இருக்க தப்பு பண்றத நீங்களே பாத்தீங்களா? தப்பு பண்ணலன்னா ராத்திரி நேரில் எவரையாம உங்க கூட இருந்தாரு. இவர் எனக்கு அப்பா மாதிரி. இந்த காலத்துல தாத்தாங்களே தப்பு பண்றாங்க, அவர் அப்பா மாதிரின்னு சொல்றேன், அவர் ஏன் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு? நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணல, தப்பு பண்ணல. ஏயா தங்கச்சிய தவிக்க விடுறீங்க? குத்து கல்லாட்ட நிக்கிறான மூர்த்தி, அவனை என்ன நடந்துட்டு கேளு. மூர்த்தி கல்லூரி மங்க மாதிரி இருந்தா எப்படியா? வாயை திறந்து வரக்கும் சொல்லியா? ஐயா, வரக்கூடாத வயசுல ஆசை வந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப என்னவா சொல்ற? போய் சுத்த போய், என்ன நடந்தது நான் சொல்றேன். இல்ல, நீ சொல்றதெல்லாம் உண்மை, எந்த ஊர்க்காரங்க சொல்றது போய் அப்படித்தானே? நடந்தா நடந்து போச்சு, பேசாம அந்த ஆளைய தாலி கட்ட சொல்லுங்க. நோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ என்ன சம்மதிக்க? ஊரே முடிவு பண்ணிட்டாங்க, கண்ணியமா கழுத்து நிட்டு. உங்களெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுறேங்க, சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல. மூர்த்தி, இங்க வாப்பா, இந்த அவ கழுத்துல கட்டு. ஐயாவுக்கு தாராளபுரம் பாத்தீங்களா, நம்ம ஊரு பொண்ணுக்கு தாலி பாக்கியம் கொடுக்கறதுக்காக ஐயா கையில தாலியோட அறையறாரு. மூர்த்தி,
நில்லு. ஒரு அடி எடுத்து வச்சே அருகாமனால ஒரே போடும். நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஒரு ஆடு தனியா மாட்டினா அதை பலி போட்டாதா? பொண்ணு அவன் பொண்ணாது. அவ பயிர் எரிஞ்சா நீங்க எல்லாம் எரிஞ்சு பண்ணுவீங்க. அவளை பாருங்க, அவனுக்கு அப்ப பதிலிட்டான். நீங்க எல்லாம் அக்கா நீங்க சூட பாருங்க. அதா அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியாது. நீ சும்மா இல்லாமா பேய் இல்லாம தலை ஆடாது, பேன் இல்லாம தலை கிடைக்காதுங்கிற மாதிரி நேத்து ராத்திரி காரணம் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்துக்க முடியாது. நீ யார பேசுற? நீ பேசுற? எல்லாரும் கேட்டுக்கோங்க. இவர் தானே கட்ட பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டி கூட குடும்பம் சத்தம் உருக்க சத்தம் உரிமை சத்தம் கேட்டா உடனே வருவாளே
மதம் ஒரு வரதரும் அழுது தொழுது வருபவரிடம் அவளது திருவரும் விளங்கிடும் இணையும் விதியும் விலகிடும் படி கருணை மழையை பொழிந்திடும் விடி ஒன்னாரண்டாயிரங்கண்ணாக்கா ஒங்காரி அங்காரிதான் பொடிவாளே கருமாரி அன்னபூரணிதான் சக்தி சிவசக்தி பருவத்து ஓம் சக்தி சர்வதாரணிதான் இருவிழி சுடரென அமைந்திடும் நிலவு கடல் எழுகிற பணிகளை புரிந்திடும் ஒரு பாவம் அறியாதவர் துடித்தால் உடனே வருவாரே மகமாயி பட்டு பாவாடக்காரி கிளி திரிசூலி பண்ண பூவாடக்காரி மச்சிதா நேரம் மச்சில பாமா போய் படுக்கலாம். நல்லா காத்து வரும், நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டான் ஊர் ஜனங்களை பேசுற கூடாது பாரு. அதுக்குதான் எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறோம். சரி தண்ணி வா. அத்த வந்து கோச்சுக்காங்க. என்ன ஆட்டா கூப்பிடுறாங்க, போயிட்டு சீக்கிரம் அதுவா மருமகள காத்து நாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில்லுன்னு காத்துல படுத்துக்கிறான்னு பூர்ஜனை ஒரு மாதிரியா பேசுவாங்க. எனக்கு எதுக்கட அந்த பொல்லா பிள்ளா, நீ வந்து இவட படுத்துக்குவா. அத்தா சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லன் இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது. அதுக்குதான் சுருளிப்பட்டி சுப்பையாட்ட வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருளிப்பட்டி சுப்பையா தான் சொல்ற? நான் என்னடா பண்றது, உங்க அப்பா சாகும் போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு, திருப்பி கொடுறான்னு கேட்டா வைத்தியம் பார்த்து கழிச்சுக்கிற அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற. என்னடா அது காத்து? அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியாடா? கதவு சாத்த மட்டும்தான் காத்து வரும், நீங்க மட்டும் ஜில்லன் படுங்க. எனக்கு என்ன? ஆமாடி
பொண்டாட்டி புனைய தேடி தவிக்குதாக்கும். அதா நீ எங்க பொருள? உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துல. உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துலடா. அது எங்க இருக்கு? அத்தே நான் போய் குளிச்சுட்டு வரேன். போயிட்டு வச்சுதா குளிக்குவா. அதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரைச்சு கழிஞ்சிட்டு இருக்க. என்ன அரசியல் இவ்வளவு கல்லு? அங்க என்ன பண்ணிட்டு பாத்துடா ஓடுடா. சரி அத்தா ஓடுற. நில்லடா மேல உனக்கு என்ன வேலை? சீதா குளிச்சுட்டு இருக்கா இல்ல? அதான் இந்த காக்கா குருவி அணில எல்லாம் பாக்க கூடாதுன்னு பாருங்க. அது ஒண்ணு பாக்காது, நீ பாக்கா பாருந்தா சரி. ஏய் பாத்துடா இறங்குடா. ஏய் எங்க பாக்குற? நீ தானே பாக்க சொன்ன. ஏய் இறங்குடா. குழந்தைய கலையை நரிக்கிறேன் பாடா. இப்ப திருப்தி அவனுக்கு இறங்குற. கீதாவோட இடுப்பு சேச்சா அடுப்பு எரியல. என்ன வேலை? இல்லாதா உனக்கு உப்பையோட போடணும் காரோட போடணும்னு சீதாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னதா இருந்தாலும் உன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாத்தா. சரி நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து உறவை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியாதா. அத்தா நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீதா சீதாவா? அவ எதுக்கு? சீதா நீ வாமா. வரேதே. அதா அவள ஏத்தா கூட்டு போற, அவளுக்கு காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. என்னத்த? நான் உன்ன சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. தாலி கட்டினதா நல்ல நாள்ல கட்டல, சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்ட வேண்டா. நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன், அவனுக்கு சொன்னா புரியாதுமா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டிட்டு இருக்க? போயிடுவானோ? டேய் சின்னசாமி நான் போனா வரதுக்கு நேரமாகும்டா. வரட்டுமா? வரமா? போயிட்டு வாங்க. அதா சீக்கிரமா போய் லேட்டாவா. அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரி சொல்லிட்டேன். 10 மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணிட்டா பாப்போமே. போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல பெத்துக்க போல இருக்க. இது
வரைக்கும் கத்திங்கி வெட்டிங்கி இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர் லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒன்னும் புரியாது, நீ படு, நீ நானே சொல்றேன். சீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. எல்லாம் அவன் செயல். அவன் செயலா? ஆண்டவன். ஓ, ஆண்டவனா? அப்ப சரி. அவன் தானே என்னோட உங்களை சேர்த்து வச்சது, அதனால தானே இது நடந்தது. என்ன சொல்ற? புரியல? உங்களை அப்பானு கூப்பிட ஒருத்த வரப்போற. எங்க இருந்து? இங்க இருந்தா? இந்த விஷயத்த ஆத்தா கிட்ட சொல்லிட்டு வந்து. ஆத்தா! ஆத்தா! என்னடா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? என்னடா விஷயம் என்னன்னு சொல்ற? ஐயோ, லபா அட போடா, காலம் போய் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டாலே. வயிற்றுல இருக்கும்போது உங்க அப்பா சீதா என்னது பாத்தா தெரியல? எழுந்துரு மேல. இந்த மாதிரி கஷ்டமான வேலையில செய்யக்கூடாதுன்னு சுருளிப்பேட்டி சுப்பைய சொல்லலையா? மசால் அரைக்கிறது ஒண்ணு எனக்கு கஷ்டமான வேலை இல்ல. இப்படி வேலை செஞ்சா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தொட்டில் ஆட்ட மாதிரி சுகமா இருக்கும். வயிற்றுல இருக்கும் போதே என் புள்ளைய தூங்க வச்சு சோம்பேறியாக்க பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அல்ல, எப்படி எப்படியா தண்ணி குடிச்சிட்டு? என்ன பாச்சு? என்னடா ஆகணும் தீவெட்டி பயல, உனக்கு என்னடா குறைச்சல்? நீ உழைச்சி சோறு போட வேண்டிய வயசுல அந்த அம்மா உழைச்சி உனக்கு சோறு போடுது, உனக்கு வெக்கமா இல்ல? பாவம் அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துருச்சு. நாங்க மட்டும் பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், பொண்டாட்டி, குடும்பம்? சி, நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒரு பொண்ணு உண்டாக்குற மட்டும் பத்தாரா? வீட்டு பொம்பளைங்களை உட்கார வச்சு சோறு போடவும் தெரியணும். இவன் எங்க அதெல்லாம் பண்ண போறான்? பொதவாக்கற நாங்கடா போலாம். வாங்கப்பா போலாம். நீ உழைச்சி சோறு போட வேண்டிய வயசு வேண்டிய வயசு அந்த அம்மா உழைச்சி உனக்கு சோறு போடும், சோறு போடும். உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், பொண்டாட்டி, குடும்பம்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். சின்னசாமி, இவ்வளவு நாளா நான் வேலை செஞ்சு உனக்கு சோறு போட்டேன், இனிமே உழைக்கிறதுக்கு என் உடம்புல தெம்புல ராசா. அத்தே, வேணும்னா நான் வேலைக்கு போட்டுமா? இல்லம்மா, ஆயிரம் தான் இருந்தாலும்
ஆம்பளைங்க உடைச்சு போடுற குடும்பத்துலதாமா மரியாதை இருக்கும். சின்னசாமி, இனிமே யாரும் பேசாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு பொறுப்பு இல்ல பொறுப்பு இல்லன்னு நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். ஆனா உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை பண்ணிட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சின்னசாமி, பாசங்க வெளிச்சத்தை எனக்கு குடுக்கறதுக்காக நீ தெரிய இருந்து உன்னை நீ எரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற உண்மை எனக்குதான் எனக்கு தெரியுது. இது நீ கூடுத்தி உடத்த உடம்பு, மூட்டை தூக்கியாவது நான் உங்களை எல்லாம் காப்பாத்துறேன். சின்னசாமி, நீ யாரா பேசுற? அம்மா தான், சத்தியமா சொல்றேன். சீதா, பட்டணத்துக்கு போய் நான் எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வரேன். பைத்தியக்கார பிள்ளையா இருக்கேப்பா, அங்க போய் ரொம்ப கஷ்டப்படணுமே. அத்தா, என்ன பத்தி கவலைப்படாத, நல்லா சம்பாதிச்சு இந்த ஊர்ல நானும் ஒரு மனுஷனா தலை நிமிழ்ந்து வாழ்ந்து காட்டுவாரு. என்ன பெத்த ஐயா, இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்லைங்க. என்னமா ஏன் கண் கலங்குற? ஆத்தா, இது பாத்துச்சுன்னா என்ன ஊருக்கே அனுப்பாது. இப்ப பெருசா என்ன ஆயிப்போச்சு? நான் என்ன செத்தா போ? அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பட்டத்துக்கு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட போறீங்களா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, தைரியமா இருக்க வேண்டாம். நீ இப்படி அழுத நான் எப்படி ஊருக்கு போறது? நீங்க ஊருக்கு போய் நல்லபடியா திரும்பி வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பட்டன் வேணுமா? சின்னசாமி வந்துட்டாத்தா. என்னத்த கூப்பிட்ட? நீ ஊருக்கு போறது எனக்கு மனசு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னத்தா, சீதா வாயும் உயிருமா இருக்காளே இந்த நேரத்துல? அதான் நீ இருக்கியாத்தா. ஆயிரம் இருந்தாலும் பிரசவம் ஆகும்போது புருஷங்கார பக்கத்துல இருந்தாதான் அவளுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்பா. பரவாயில்ல, அவர் நல்லபடியா போயிட்டு வரட்டும். சீதா, பக்கத்திலேயே இருந்துகிட்டு புருஷன் சம்பாதிக்காம இருக்கிறத விட தூரமா இருந்தாலும் புருஷன் சம்பாதிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெருமை. பாத்தியாத்தா, சீதாவே சொல்லிட்டான். அப்ப நான் புறப்படுற. இதுல உன் துணி எல்லாம் இருக்கு. ஏ தக்கன் கலங்க, நீ வேணும்னு பாரு, நான் எப்படி திரும்பி வரேன். சீதா, ஏமா அடம் பிடிச்சா அத வாங்கி கொடுத்த அது பித்தவா மாதிரி வாந்தி எடுக்கிறான்.
இவ்வளவு ஜானா நான் வேற என்னமோ நினைக்கிட்டேன். நியமா படுற இது வேற ஒண்ணுமில்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்க கொடுத்தனா அந்த கோளாறுதான், வேற ஒண்ணும் இல்ல. சத்தமா இருக்குது. என்ன சார் அந்த பெரிய கேன் மொத்தம் எத்தனை இருக்கு? நைட்டு வா. சரிங்க. ஏங்க ஏங்க சார் சார் என்னயா வேலை ஏதாவது? வேலையா? அங்க விக்கிறாங்க, வாங்க போ. விக்கிறாங்களா? ஏதாவது கார்டு கிட்ட வச்சிருக்கியா? என்ன கார்டு? எலக்ட்ரிசிட்டி கார்டு. அடப்போயா, இங்க இந்த சிட்டில ஏதாவது வேலை பாக்கணும்னா, கூலி வேலை பாக்கணும்னா கூட அதுக்கு யூனியன் இருக்கு, கார்டு இருக்கு. அந்த மாதிரி கார்டு கிட்ட வச்சிருக்கியா? இல்ல. அப்புறம் வேலை பார்த்து போயா? என்னப்பா அத? ஒண்ணு இல்ல சார், வேலை வேணுமா சார்? இங்க வாப்பா. உனக்கு என்னப்பா என்ன வேணும்? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? என்ன படிச்சிருக்க? ஒண்ணு படிக்கல சார். படிச்சவங்களுக்கே இங்க வேலை இல்ல. ஆமா, எந்த ஊரு? பெத்தாம்பட்டி. கிராமமா? கிராமத்துல உனக்கு யார் இருக்காங்க? நான் ஒரு அனாதைங்க. அனாதையா? குளிச்சியா? சாப்பிட்டியா? இல்ல. சரி, நீ கூடவா, முதல்ல குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடலாம். சரிங்க ஐயா. வேலை அதான் வாங்கி தரேன் சொல்றேன்ல, நீ வா முதல்ல. வாப்பா. எங்க பாப்பாரு? இதுதான் நம்ம வீடு. கள்ளச்சாராயை வச்சு சம்பாதிச்ச வீடு. அட, நான் இல்லப்பா இந்த வீட்டுக்காரர், நான் வெறும் வாடகைக்காரன் தான். ஐயா வேலை. உள்ள கிணறு இருக்கு, முதல்ல போய் குளிச்சுட்டு வாப்போ. சரி. வேலை? நான் தான் வேலை வாங்கி தரேன் சொல்லிருக்கேன்ல, சும்மா வேலை வேலை தொந்தரவு பண்ண. அப்புறம் அந்த முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலை பிடிங்க உன் கையில குடுக்க வேண்டிதான். கோச்சுக்காதுங்க ஐயா. உகத்தோடப்பா. பைத்தியக்கார பிள்ளப்பா. முகமெல்லாம் சுண்ணாம்பா இருக்குப்பா, தொடச்சுக்கப்பா முதல்ல. யார் இவரு? இவரு நம்மள மாதிரிதான் அனாத, வேலை தேடி வந்திருக்காரு. வேலை ஆரம்பிச்சா மறுபடியும் வேலை வேலைன்னு? கௌரி, இதுவரைக்கும் எனக்கு தான் நீ சமையல் செஞ்சு போட்ட, இனிமே இவருக்கு சேர்த்து நீ சமைக்கணும். சரி. என்னடா புதுசா ஒரு ஆளை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறேன் பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆதரவு. இந்தப்பா முதல்ல குடிக்கிற வேலையை பாரு, என் கூட வா. வேலை மறுபடியும் வேலை வேலை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த, என் பின்னாடி வா வா. எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம், உங்ககிட்ட வேலை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்க? வெரி குட். தம்பி படிக்கலங்க, அதை உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். அப்பாடி எனக்கு ரொம்ப நிம்மதிங்க. தம்பிய முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு, அப்ப நான் வரட்டுங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. ஆ
தம்பி இப்படி உழைச்சா உடம்பு என்ன ஆகும்? தம்பி உழைக்கிறதுக்கு நேரம் காலம் இருக்கு. தம்பி இப்படி உழைக்கிறதுக்கு தான் நான் ஊர் விட்டு வந்தது. வாங்க போலாம். என்னாச்சு போன காரியம் மல்லல் சார்? நீங்க சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். குடும்பம் இதோட க்ளோஸ். இனிமே உனக்கு ஆஃப் இல்ல. கோவில் இதெல்லாம் தீர்ந்து போச்சுங்கிற விவரத்தை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்க அப்படியே அழைச்சிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வர. ஐயா இவரைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறீங்க? போலீஸ் பிடிச்சி வச்சுக்குமே. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஊர் ஜனங்க எல்லாரும் அழைச்சிட்டு கோவிலுக்கு போறீங்க. கோவில் நகர் தீடு போச்சுங்கிற விவரத்தை அவங்களுக்கு காட்டுறீங்க. அவங்க அப்படியே தள்ளிக்கிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வரீங்க. ஏயா மூர்த்தி, அதுக்கப்புறம் என்னையா நடக்கும்? அது அவனுக்கு தான் வலிச்சோம். இந்த பொண்ணு சின்னசாமி இருக்கானா? இல்ல. உன் அத்தை? அவங்க சந்தைக்கு போயிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல விக்க போயிட்டாயா? இந்த பாருமா, உன் புருஷன் சின்னசாமி கோவில் நகர்ல திருடி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கானா. விஷயத்தை கட்டு ஊர் ஜனங்க கொதிச்சு போய் வந்திருக்கிறாங்க. அப்பா என்ன எப்படி கொதிக்குது? நெருப்பு கொழியா தின்ன? இந்த பாருமா, பெரிய மனுஷன் நேர்ல வந்திருக்கிறாரு. அநியாயத்தை பாத்துக்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியுமா? வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்துரு. இனிமே நம்ம கையில இருக்குது. போலீஸே வந்துருச்சே. வணக்கம் மல்லர் சார். தப்பவே முடியாது. அப்படி சொல்லியா? நீங்க போய் சோதனை போடுங்க. ஏமா தடுக்கிற? தடுக்காம என்ன பண்ணுவாங்க? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அந்த திருட்டு நகைய இந்த வீட்டில வைக்க சொன்னீங்க. என்னடா உளற? ஊதேவி, உங்க அப்பனுக்கு நீங்க தானே சொந்தக்காரர் நினைச்சு உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டேன். இப்ப ஒண்ணும் குடி முடிவு போயில்ல. இன்ஸ்பெக்டர் சார், ஐயாவை கூட்டிட்டு நீங்க ஐயா வீட்டுக்கு வந்துருங்க. நானே வந்து எடுத்து கொடுத்துறேன். போலாம். நீங்களும் வாங்கம்மா, போய் வேடிக்கை பாப்போம். நீங்க எங்க இல்லங்க? நீங்க வாங்க. கூட அநியாயமா இந்த அம்மா மேல வீண்பழி சுமத்திட்டா. பாவம் அந்த பொண்ணு. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு எல்லாம் நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். ஆனா இனிமே அப்படி இருக்க நான் விரும்பல. பாவத்துக்கு பரிகாரமா தான் உங்களை நான் காட்டி கொடுத்தேன். எனக்கு தண்டனை இவங்க மூலமா வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், விலங்க மாட்டி இந்த விலங்க தள்ளிட்டு போங்க. என்ன நான் என்ன ஓடிடுவா போறேன்? வாங்க. நடுவில் என்ன நடிச்சிருக்கீங்க எல்லாரும்? உங்களை கவனிச்சுக்கிற பாரு. வா யா வா, இப்பதான்
ஒரு மலைப்பூ எவ்வளோ? ஒரு ரூபா. அதுக்குதான் இங்க சண்டையே நடக்குது. அப்போ மொத்தமா வாங்கினா எவ்வளோ? மொத்தமா எப்படியா? மூணு மலம். மூணு மலமா? நாலு ரூபா. ஐயோ, ஒரு மலத்துக்கு ஒரு ரூபா? அப்படி என்ன, மூணு மலத்துக்கு மூணு ரூபாய் தானே, எப்படி நாலு ரூபாய்? அந்த கணக்கெல்லாம் என்கிட்ட பேசாதயா. மூணு மலப்பூ நாலு ரூபாய். எதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? பூ உனக்காயா? உனக்கு நான் சும்மாவே தர. மொத்தமாவே எடுத்துக்கயா, கட்டி தரேன். இல்லையா, என்னைய பாக்குற, அப்புறமா கூட்டி கழிச்சுக்கலாம் போ. இந்த காசு அட போயானா. அம்மா, இந்த ஆளுக்கு எதுக்கு போ? பின்னாடிய போய் பாக்குறேன். ஐயா, என்னப்பா எப்ப வந்த? கொஞ்சம் கையை காட்டுங்க. எதுக்கு ரேக பாக்க போறியா? நீ வேற இருக்கிற ரேகையெல்லாம் அழிஞ்சு மேடெல்லாம் பள்ளமா போச்சுப்பா. ரேக பாக்குறதுக்கு இல்லையா? பின்ன எதுக்கு? முதல்ல நீ கை காட்டுங்க சொல்ற. என்னப்பா இதெல்லாம்? நான் உழைச்சு சம்பாதிச்ச முதல் மாச சம்பளம் அது. அது சாமி கிட்ட வச்சு எடுக்காம எங்கிட்ட கொடுக்கறிய? இந்த வேலை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, அதனால நீங்க தான் எனக்கு சாமி. நான் வெறும் ராமசாமி தான். எனக்கு படி இழக்கிறதே இந்த சாமி தான். ஐயா, இதுல என் பணம் மட்டும் இல்ல, உங்க பணமும் இருக்கு, எடுத்துங்க. என் பணமா? எனக்கு நீங்க தானே சொறு போட்டீங்க, இதெல்லாம் உங்க பணம் தானே. ஏன்பா, இது ஹோட்டல் நினைச்சா சாப்பிட்டது காசு வாங்கறதுக்கு? இங்க தங்கினே லாட்ஜி நினைச்சு அதுக்கு சேர்த்து பணம் எடுத்துட்டவா? நீ மேல வச்சிருக்க பாசத்தை நான் கணக்கு பார்த்தேன், ஆனா நீ காச கணக்கு பார்த்துட்டியப்பா. அப்படி நினைக்காதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழா கூட்டத்துல என் மகன் காணாம போயிட்டான். எங்க தேடியும் கிடைக்கல, என்ன ஆனாலும் தெரியல. நான் உனக்கு சோறு போட்டாதான், காணாம போன என் பையனுக்கு யாராவது சோறு போட மாட்டாங்களாங்கிற எண்ணத்துலதான் அவனுக்கு போட்டேன். சின்னச்சாமி, பணம் கொடுத்து தான் சாப்பிடுவேன் நீ நினைச்சா? தயவு செய்து இடத்த மாத்திக்க. நான் உனக்கு போடுறத சோறு நினைக்காம பாசம் நினைச்சா? மனச மாத்திக்கப்பா. தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தையில பேசாதீங்க. நான் பேசுனது உங்க மனசை எவ்வளவு புண்படுத்தும் நான் நினைக்கவே இல்லை. இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன். சின்னச்சாமி, வீடு கூப்பிடறாவல. ஏய், வாடி உப்பு வைக்கிறா வெளிய. உப்பு வைக்கிறாங்க, நான் பூ வைக்கிறேன். ஏய், வாடி வெளியில. டேய், ஏன்னா சத்தம் போடுறீங்க? இங்க என்ன உங்களுக்கு வேலை? எப்படி அடிச்ச? ஓ, எப்படி அடிச்சதா? இப்படிதான் அடிச்சா? இந்த மாதிரி என்ன வச்சிருக்கா? ஊர் பூரா சொல்லிட்டு தெரியாது. சரி, இப்படி வா, நீ செஞ்ச தப்பு. ஐயோ, என்னதா இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாமா? அப்படி சொல்லு வாஜார. மத்தியான ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாம். ஏண்டா சின்ன சின்ன ஆளுகிட்ட போத? வாடா என்கிட்ட. எங்கண்டா நீ?
பாத்தியா கௌரி, என்னதான் ஒரு பொம்பளை தைரியமா இருந்தாலும் ஆம்பளத்தனை வேணும்னு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? நீ ஒண்ணு பயப்படாத, மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு. சரி சரி வா, அடிக்கடி பலமா படிச்சா உனக்கு இல்லப்பா அவங்களுக்கு. ஒரு மலைப்பூ எவ்வளவு? ஒரு ரூபா. அதுக்குதான் இங்க சந்தையே நடக்குது. அப்போ மொத்தமா வாங்கினா எவ்வளவு? மொத்தமானா எப்படியா? மூணு மலம். மூணு மலமா? நாலு ரூபா. ஐயோ, ஒரு மலத்துக்கு ஒரு ரூபா? அப்படின்னா மூணு மலத்துக்கு மூணு ரூபாய் எப்படி? நாலு ரூபா. அந்த கணக்கெல்லாம் எங்க பேசாதியா? மூணு மலப்பூ நாலு ரூபா. எதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? பூ உனக்கையா? உனக்கு நான் சும்மாவே தர. அம்மாடிய பூவாடு அந்த தோடுதடி அருள் செய்ய பாவாடு அஞ்சு தூரம்
சரியா தூக்கம் வராது. எங்க பார்த்தா உனக்கு வயசான மாதிரியே தெரியுது. சும்மா தமாஷைக்கு சொன்ன. நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போய் குளிச்சிட்டு வா. குளிக்கவா? ஏன் குளிக்கிறது என்ன அவ்வளவு யோசனை? இல்ல, போன வாரம் தான் குளிச்ச. கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வரா? ஏதாவது வேண்டுதலா இருக்கும் நமக்கு? எதுக்கு பொம்ப? துணிமணி எல்லாம் வேற வாங்கி கொடுத்திருக்கா? இப்பவே பாங்கல் கேட்டா? ஐயோ, என்னையா? அது வந்து காசு. என்னது? ஆச்சரியமா இருக்கு, நீ கோயிலுக்கே வரமாட்ட, இப்ப மகாலட்சுமி ஆட்டம் வந்து நின்று இருக்கியே. இப்ப நானா என் மனசுல ஆண்டவனை வச்சிருந்தேன், அதான் வரல. இப்போ உன் மனசுல ஆண்டவன் இல்லையா? இல்ல, ஆள போறவன் தான் இருக்கா. அர்ச்சனை பண்ணணும். யாரு பேருக்கு? சாமி பேருக்கு. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயத் சர்வ விக்னோப சாந்தையே கற்பூரம் சமர்ப்பயாமி. கடவுள் கிருபையினால நீ நினைச்சது நடந்து அமோகமா இருப்ப.
காட்டி விடியா? ஆமா, ஒரு கொலுசுதான் இருக்கு, இன்னொரு கொலுசு எங்க? அது கண்ணகி கிட்ட இருக்கு. கௌரி, நான் பொழைக்கிறதுக்காக ஊரை விட்டு வந்த கோவலன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சோறு போட்டவங்க மனச கூற போடக்கூடாதுன்னு என் ஆத்தா சொல்லும், ஆனா நான் போட்டுட்டேன். நான் படிக்காதவன் தான், ஆனா எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு மனசுல வளர்ந்த ஆசைய அழிக்கிறது 10 மாசம் வளர்ந்த கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி. ஆனா என்னுடைய நிலைமை என்ன மன்னிச்சிடுமா? தப்பு உண்மையில இல்லப்பா, உன்னை பத்தி தெரியாமலே என் மனசுல இந்த ஆசைய வளர்த்துட்ட. கனவுலையும் அவன் கூட நான் வாழ்ந்துட்ட. இப்ப புரிஞ்சுக்கிட்டயா? கனவுல பார்த்த சோறு பசிய தீக்காது, பசிய தீக்காது. ஐயா, வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. வேலை கடிச்சாகணுங்கிறதுக்காக நான் ஒரு அனாதைன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு ஆத்தா மனைவி ரெண்டு பேருமே இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கௌரி மனசுல ஆசை விடறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். நீங்க பக்கத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் ஊருக்கு போயிட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன். ஒரு ஐயா, எல்லாம் செட்டப் தான்.
எப்படி இருக்க மாலதி? டேய் அக்கா, அக்கா அக்காவா? எல்லாரையும் அக்காவா நினைச்சா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உனக்காகத்தான் என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோயிலுக்கா? ஐயோ இவனுக்கு புத்தி வரும். ஓ பஞ்சாயத்து போலாமே, அங்கேயும் உன் பொண்ணு வாந்தி எடுக்கும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்ன நீ செய்யறது? பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாம் பா, நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா எனக்கு ஆகும் போது ஆகமாடா. மானது இல்ல, கோழு மாலை இல்ல, கோபாலு. என்னப்பா நெட்டையா, என்ன இழைச்சிட்ட? குழப்பு சரியா நடக்கலையா? ஐயா வர்றேன். வல்லல் சார், வாங்க வாங்க வாங்க. எப்ப ரிலீஸ் ஆனீங்க? உள்ள எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? நீங்க இல்லாத போது ஊரும் சௌரியமா இருந்துச்சு. அடேங்க அப்பா, நெஞ்ச தொட்டுட்டீங்களே. மனச மறக்காம பார்சல் பண்ணி ஆப்பு கொண்டாந்து இருக்கீங்க. நீ சௌக்கியமா இருக்க வேண்டாமா? ஏண்டா டேய், கூப்பிடா இருப்பா. தருதல உன்னதான்டா. என்கிட்டயும் ஆஃப் ஆஃபா வாங்கி குடிச்சிட்டு கடைசியில எனக்கு ஆப் வச்சுட்டியடா. இந்த நாயை அடிச்சு தூக்கி ஊருக்கு வெளியே போடுங்கடா. என்ன என்ன சின்னசாமி, என்ன மன்னிச்சிருப்பா? என்னாச்சு உங்களுக்கு? உன் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டான். என்னை பத்தி கவலைப்படாதப்பா. அந்த சிங்கத்தரை உன் குடும்பத்தை வீட்டோடு சேர்த்து இன்னைக்கு ராத்திரி கொளுத்த போறப்பா. என்ன சொல்றீங்க? உன் சம்சாரத்தை ஆத்தானி போய் காப்பாத்துப்பா. வெளியே ஓடி, வெளியே ஓடி. சொல்ல எங்க இந்த பட்டத்துக்காரி? உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணுங்க. வீட்டை காலி பண்ணா உயிராது மிஞ்சும். ஏ மகன், எல்லா இடத்தையும் விட்டு பம்பு பண்ண வந்தீங்களா? எங்களை காலி பண்ண சொல்ல நீங்களா யாரா? இவ திருந்தவே மாட்டா. டேய் இவங்க உள்ள தள்ளி கொளுத்துங்கடா. Oh, my God.
Thank you.
போயிடுச்சு.